வெல்கம் டு நிதன் கிளாசிக் வியூவர்ஸ். இன்னைக்கு செய்ய போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏகாதேசி ஸ்பெஷல் பொரியரிசி மாவு. இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்ப்போம். புழுங்கல் அரிசி ஒரு கப்பு வச்சுருக்கேன். சாப்பாடு அரிசி வச்சுக்கலாம். முந்திரி பருப்பு, தேங்காய், வெல்லம், ஏலக்காய். எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து தவாவில் புழுங்கரிசி போட்டுக்குவோம். போட்டுக்கிட்டு எண்ணெய் விடாமல் அப்படியே கை எடுக்காமல் நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கணும், வறுத்துக்கிட்டே இருக்கணும். ஹீட் ஆனோன்னு இந்த அரிசி அப்படியே மேலே நல்லா பொரிஞ்சு வரும். அப்படியே பொரியும், நீங்கள் பார்த்தீங்கனாவே கலர் சேஞ்ச் ஆகி பொரியும். ஆனால் கை எடுக்காமல் வறுக்கணும். இதாச்சுன்னா அப்படியே தீஞ்சு போயிடும் டக்குன்னு. பாருங்க கலர் சேஞ்ச் ஆகி வருது. பாருங்க ஒரு மாதிரி இந்த அரிசி எல்லாம் அப்படியே இதாகி பாருங்க அப்படியே புரியுது. வாசனை வரும் வறுக்கும் போதே. நம்ம சாதாரண சாப்பாட்டுக்கு செய்கிற சாதம் வடிக்கிற அரிசியில் செய்யலாம். இது வந்து ஏகாதேசிக்கு கண்டிப்பாக செய்யணும். ரொம்ப விசேஷம் இது. இந்த பொரி அரிசி மாவு வேறு எந்த பலகாரம் செஞ்சாலும் இது செய்யணும் கண்டிப்பாக. பாருங்க நல்லா வாசனை வருது. கலர் பாருங்க கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டுக்குவோம். இது மாதிரி நல்ல ஒரு மாதிரி அகண்ட பாத்திரமாக வச்சுக்குவோம். அப்போ தான் கிண்ட வந்து நல்லா வசதியாக இருக்கும். எந்த பாத்திரத்தில் அரிசி எடுத்தோமோ அதே அளவு தண்ணி வந்து 4 மடங்கு ஊற்றிக்குவோம். தண்ணி வந்து கூட ஊற்றிட்டா தொடர்ந்து போயிடும். கம்மியாக ஊற்றிட்டா கூட அப்புறமே தண்ணி பத்தலைன்னா சுடு தண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம். பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது, ஒரு மாதிரி சலசலப்பாக போயிடும். நம்ம வந்து ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இது தண்ணி வந்து நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே பொரி அரிசி மாவை ரெடி பண்ணிடலாம். அரிசி மாவும் மிக்சியில் பொடி பண்ணிட்டேன். இந்த பாருங்கள் ரவா பதத்துக்கு வந்து நம்ம பொடி பண்ணிக்கணும். ரொம்ப மாவாகவும் இருக்கக்கூடாது, ரவா மாதிரி இருக்கணும். தண்ணி நல்லா கொதிக்குது. ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன், போட்டுருவோம். தேங்காயும் போட்டுருவோம். தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். கொதிச்ச உடனே தான் இந்த அரிசி மாவு போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கணும், கட்டி விழாமல். ரெண்டே ரெண்டு உப்புக்கல் போட்டுக்கணும். எப்போது இனிப்பு செஞ்சாலும் உப்புக்கல் போட்டால் தான் இனிப்பு வந்து தூக்கலாக தெரியும். அப்படியே கொஞ்சம் சிம்மில் இருந்து வேகட்டும். வெந்திருக்கான்னு பார்ப்போம். பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு, நல்லா வெந்திருக்கு மாவு. இறக்கி வச்சுட்டு நம்ம வெள்ளைப்பாக ரெடி பண்ணிக்கலாம். தவாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம். வெல்லம் போட்டிருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் வெல்லம் போட்டுக்கலாம். வரும் முதல் ஒன்று, இப்போ 1/2. வெல்லம் வந்து உங்களுக்கு கம்மியாக வேணாலும் கம்மியாக போட்டுக்கலாம். ரொம்பவும் தூக்கலாக போட்டிங்கன்னா வந்து அப்புறம் இது தண்ணி பாகு நிறையா இருந்துச்சுன்னா அப்படியே தண்ணியாக போயிடும். பாகு வச்சு ஊற்றினாதான் அது ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். வெள்ளை பாகு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது கம்பி பதம் அதெல்லாம் தேவை கிடையாது. நல்லா வெள்ளம் கரைஞ்சி கொதி வந்தால் போதும், ரெடி ஆகிடுச்சு, எடுத்துக்குவோம். வெள்ளை பாகை வந்து நம்ம மாவில் ஊற்றிக்குவோம். ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்குவோம். அப்போ நல்லது, இடையில ஏதாவது கல் அடியில்
இதெல்லாம் இருந்தால் அப்படியே ஃபில்டர் ஆயிரும் படிக்கட்டிலேயே. இந்த பாருங்க இடையில கல் இதெல்லாம் இருக்கு, எடுத்துருவோம். எடுத்துட்டு இப்போ நல்லா பாகம் வந்து மாவுல நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம அச்சு வெல்லம், உருண்டை வெல்லம், ரெண்டு வெல்லத்தில் எந்த வெல்லம்னாலும் போடலாம். எதுனாலும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி செய்யணும். நெய் வந்து கொஞ்சமாக விட்டுருக்கேன், அதில் இந்த முந்திரி பருப்பை போட்டுக்குவோம். பொறிச்சு இந்த மாவில் போட்டோம்னா வாசனையாக இருக்கும். ஏற்கனவே ரோஸ்டட் தான், அதனால் ரொம்ப இது பண்ண வேணாம். நல்லா எல்லாத்தையும் நெய் ஊற்றிருக்கேன். இந்த பாருங்கள் எல்லாம் இப்படி திரண்டு இப்படி நல்லா வருதுன்னு. அப்படியே ஒரு உருண்டையாக கூட அப்படியே பிடிக்கலாம் பாருங்கள். பாத்திரத்தில் ஒன்றும் அடி பிடிக்கல, ஒட்டலை, அப்படியே நல்லா இருக்குது பாருங்கள். ரொம்பவும் வெள்ளமும் நீத்து போகாமல் அளவு கரெக்டாக போடணும். ரெடி ஆயிடுச்சு பொரி அரிசி மாவு, ஏகாதசி ஸ்பெஷல் ரெடி ஆயிடுச்சு. ஏகாதசி பொரி அரிசி மாவு ரெடி ஆயிடுச்சு. ஏகாதசி விரதத்துக்கு வந்து இந்த பொரி அரிசி மாவு கண்டிப்பாக செய்வாங்க. புழுங்கரிசியில் தான் செய்யணும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.